श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ननु भवतु स्वधर्म बुद्ध्या युध्यमानस्य पाप अभावः तथापि न मां प्रति युद्ध कर्तव्यता उपदेश तव उचितः। येनं वेति अन्तारम् इत्यादिना कथं सपुरुषः पार्थः कथं घातेति अन्तिकम् इत्यन्तेन विदुषः सर्वकर्म प्रतिक्षेपात्। அப்பா சரி போட்டோம் விடு, நீ வந்து சண்டை போடு சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை சொல்லிட்டேன். ஒரு விஷயம் சொல்றேன் கேரு, பவத்து சதர்ம புத்தியா யுத்தியமானசிய பாபாபவ. சுதர்ம புத்தியா, சுதர்ம புத்திய வச்சுண்டு ஒருத்தன் வந்து பாப அந்த யுத்தத்தை செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு பாபம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல, போயிட்டு போறது. ததா இருந்தாலும் கூட அப்ப கூட நம் ஆம் பிரதி யுத்த கர்த்தவியதா உபதேச பூச்சிதாக. நீ இந்த சண்டை போடு சண்டை போடுன்னு சொல்றது நியாயமே இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏனம் வேதி ஹந்தாரம் இத்தியாதினா கதம் சபுருஷ பாத கம் காதேதி அந்திகம் இத்தியந்தேன. யா ஏனம் வேதி ஹந்தாரம், யாரு இத கொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறானோ, யார் இத கொல்லப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கிறானோ அப்படின்லாம் சொல்லி சொன்னார். அங்கேந்து ஆரம்பிச்சு அந்த புருஷனானவன் ஹே பார்த்த கம் காத்தேட்டி ஹந்திகம், யார கொல்லுவான், யா அந்த புருஷன் யார கொல்லும், யாரு அதனால கொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்டோம். இதி அந்தேன, இது இந்த 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 இடத்துல என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி சொன்னா, கிருஷ்ணா நீ என்ன சொன்ன, விதுஷ சர்வ கர்ம பிரதிக்ஷேபா, வித்வானுக்கு கர்மமே இல்ல, கர்மத்தோட சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன. நகி அகர்த்து அபோக்திரு சுத்த ஸ்வரூபோ அகம் அஸ்மி யுத்தம் கிருத்வா தற்பலம் போக்ஷ இதிச்ச ஞானம் சம்பவதி விரோதம். சரிப்பா இருந்துட்டு போறது, நீ வந்து அகர்த்தாவே இருந்துட்டு போ, அபோக்தாவே இருந்துட்டு போ, சுத்த ஸ்வரூபமாவே இருந்துட்டு போ, இருந்தாலும் யுத்தத்தை செஞ்சு அந்த பலத்தை அனுபவி அப்படின்னு நீ சொல்ல முடியாது கிருஷ்ணா, நீ அப்படி சொல்லக்கூடாது. இதிச்ச ஞானம் ந சம்பவத்தி, அந்த ஞானம் ஒத்து வராது. ஏன் விரோதாத்து, நான் சுத்தனா இருந்தாலும் நான் அக்கர்த்தா அபோக்தாவா இருந்துக்கும் போது எப்படி நான் வந்து போக்தாவே இல்லாத போது அந்த கர்மத்தை செஞ்சு பலனை அனுபவிக்க முடியும்? நான் அக்கர்த்தா அதனால கர்மத்தை செய்ய முடியாது, அபோக்தா அதனால பலனை அனுபவிக்க முடியாது. அதனால நீ அந்த கதையை என்கிட்ட சொல்லாத. சரிப்பா, ஞான கர்ம நோக சமுச்சய அசம்பவாத் பிரகாஷ பிரகாஷ தமசோ ரித்வா. சரி, கர்மமும் ஞானமும் சேர்ந்து இருந்துட்டு போறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் முடியாது. இது பகவான் பாஷைக்காரோட பெட் சப்ஜெக்ட், நிறைய எழுதுவார் திரு விதிரும் சொல்லியிருக்கேன். அதனால ஞான கர்ம சமச்சுட்ட ஒத்துக்கிறதே இல்லாம வேதாந்திகள். ஏன் பிரகாஷ தமசோ இவ விரோத, இருளும் வெளிச்சம் போல ரெண்டும் ஒன்னுட்டு ஒண்ணு எதிரும் புதிருமா இருக்கிறது. அயம் ச அர்ஜுன அபிப்பிராய ஜாயசி சேத் இத்யத்ர வியக்தோ பவிஷ்யதி. இந்த அர்ஜுனுடைய அபிப்பிராயமானது ஜாயசி சேத் அப்படின்ற இந்த இடத்துல தெளிவு பண்ணிடுவார் பகவான். தஸ்மாத் ஏகம் ஏவ மாம் பிரதி ஞானசிய கர்மனஸ்ச உபதேச நவபத்தியதே. அதனால எனக்கு மாத்திரம், எனக்காக ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் ஆன உபதேசமானது எனக்கு மட்டுமே, நான் தனி ஒரு ஆளு, எனக்கே நீ வந்து நீயே ஞானத்துக்கு அதிகாரி, நீயே கர்மத்துக்கும் அதிகாரி அப்படின்னு ரெண்டுத்தையும் எனக்கு உபதேசம் பண்ண முடியாது. இதீச்சே ஏட் அப்படின்னு நீ சொன்னா அப்படி இல்லடாப்பா ந அப்படின்ட்டார். உடனே என்ன சொல்றாரு, வித்வத் அவித்வத் அவஸ்தாபேதேன ஞான கர்மனோ உபதேச உபத்தே ரித்யதாஹ பகவான். எப்பா கர்மம் ஞானம் சமுச்சயம் பண்றேன்னு எப்பவுமே சொன்னதே இல்ல, ஞானத்தோட கர்மத்துக்கு சம்பந்தம் இருக்காது, ஆனா கர்மத்தை செஞ்சாதான் ஞானத்துக்கு அதிகாரி ஆக முடியும். அதனால நீ ஞானியா இல்லாத நிலையில கர்மத்துக்கு அதிகாரி, அத அடையறதுக்கு சித்தசுத்தி வேணும். ஞானம் அடைஞ்சவொடனே கர்மமே இருக்க முடியாது, அதனால இத பத்தி சித்தமே இல்ல, அதுக்கப்புறம் கர்மம் எங்க இருக்க முடியும்? அதனால இந்த பேச்சு ஞானி அஜ்ஞானி அப்படிங்கிற ரெண்டு பேத நிலையில இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லடாப்பா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சொல்றாரு, ஏஷா தே அபீதா சாங்கியே புத்தி யோகம் யோகேக்கு மாம் சுணோ புத்தியா யுக்தோ மயா யா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. ஏஷா தே அபிஹிதா, ஹே பார்த்த ஏஷா தே அபிஹிதா சாங்கியே புத்தி யோகே தூ இமாம் சுணோ. எப்பா உனக்கு சாங்கியம் சம்யக்யாத்தம் சாங்கியம் அப்படின்னு அங்க எடுத்துட்டோம். இங்க சாங்கியம்னு சொல்லி சொன்னா என்னது,
சம்யக்யாயத்தை அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இது ஞானம்ங்கிற அர்த்தத்துல அங்க எப்படி ஞானம்ங்கிற அர்த்தத்தை சாங்கியத்துக்கு எடுத்துனோமோ அதே மாதிரி இங்க ஞானம்ங்கிற அர்த்த சாங்கிய சாஸ்திரம் இல்ல. அதனால ஞானத்தை சொல்லிட்ட. இப்போ புத்தி யோக புத்தி, யோகம்னா கர்மம், கர்ம புத்தியை பத்தி நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இமாம் சொல்லணும். இத சொல்ல போறேன் இப்ப நீ கேட்டுக்கோ. அத புத்தியா யுக்தா யயா, இந்த யோக புத்தியோட நீ சேர்ந்திருந்த அப்படின்னு சொல்லி சொன்னா கர்மபந்தம் பிரகாசியசி, இந்த கர்மத்தோட பந்தத்தை நீ முழுமையாக விட்டுடுவ அப்படிங்கிறாரு. ஏஷா ந தூ ஏவ அகம் இதி, நது ஏவ அகம் இதி இத்தியாதி ஏக விம்சதி ஸ்லோகைஹி தே. என்ன சொல்றாரு, ஏஷா நத்வேவம் அஹம் இதி அப்படின்னு ஸ்லோகம் இருக்குல்ல, இத்தியாதி நது ஏவ அப்படின்னு தனித்தனியா படிச்சுட்டு இருந்தா அது ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துக்கு கோட்ஸ் வரலங்க அவ்வளவுதான். ஏஷா நத்வேவாஹம் இதி ஏக விம்சதி ஸ்லோகைஹி, இந்த 21வது ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா 21 ஸ்லோகம் வரைக்கும் ஸ்லோகைஹி அப்படின்னா 21 ஸ்லோகம் வரைக்கும் 21 ஸ்லோக எண்ணிக்கையில உள்ள ஸ்லோகத்துல தே துவ்யம் அபிஹிதா, உனக்கு சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது, சாங்கே சம்யக்ஷாயதே இதி, நன்றாக கூறப்படுவது நன்றாக பிரகாசப்படுவது அப்படிங்கிற அர்த்தத்துல, கியா பிரகசனை அப்படின்றது கூறப்படுவது அப்படிங்கிற அர்த்தத்துல. சர்வ உபாதி சூன்யதையா பிரதிபாத்தியதை சம்யக்ஷாயத்தை அப்படின்னா என்னது, நன்றாக கூறப்படுவது, நன்றாக கூறப்படுவதுன்னா என்ன, விசேஷணத்தோட சேர்த்து சொல்றது இல்ல, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம சொல்லப்படுறது அதுதான் நன்றாக கூறுதல் அப்படின்ட்டு. சர்வேஷா சர்வேஷா சர்வ உபாதி சூன்ய தயா, எல்லா வகையான உபாதிகளும் விடுபட்ட நிலையில சொல்லப்படுறது பிரதிபாத்தியதே நிரூபிக்கப்படுறதுதான் சம்யக்யாயதி அர்த்தம். பரமாத்ம தத்துவம் அனயாயி, எதை நீ பிரதிபாதம் பண்ற, உபாதி சூன்யமா அப்படின்னு சொல்லி சொன்னா பரமாத்ம தத்துவம், இதன் மூலமா எதன் மூலமா பிரிமா பிரதிபாதம் பண்ணப்படுறதோ அதுதான் சாங்கிய சாங்கிய உபனிஷதயா உபனிஷத்து. சாங்கிய அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், உபனிஷத்து. தயா தாத்பரிய பரிசமாப்தியா, அப்படி அந்த தாத்பரியத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த கிரந்தத்தினால பிரதிபாத்தியதே யா ச சாங்கிய உபனிஷத புருஷ இத்தியர்த்த, எது சொல்லப்படுறதோ அதுதான் சாங்கியம். சாங்கியம்னா என்னது, ஔபநிஷத புருஷன் தான் சாங்கியம். சாங்கிய அப்படின்றது முறை, அது உபனிஷத்துல சொல்லப்பட்ட புருஷனுடைய ஞானம் உபனிஷத்துன்னு அர்த்தம். அப்போ சாங்கிய அப்படின்னு சொல்லி சொன்னது உபனிஷத் புருஷன் தான். தஸ்மின் புத்தி தஸ்மின் புத்தி தன் மாத்திர விஷயம் ஞானம் சர்வ அனர்த்த நிவர்த்தி காரணம் கர்ம கர்ம காரியம் விஷயம் எல்லா பிரச்சனைக்கும் விடிவதுதான். அதனால துவாம் பிரதி மயா உக்தம், உனக்காக நான் இதை சொல்றேன். நைதாதிருஷ ஞானவத்தா, இந்த ஞானம் யாருக்கு இருக்கோ கொச்சி அப்பி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி கர்ம உச்சத்தை, அவனுக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு கர்மத்தையும் சொல்றது இல்லை நம்ம. ஏன் சாஸ்திரம் பின்னாடி சொல்றதுப்பா, தசிய காரியம் ந வித்தியதே, அவருக்கு எந்த காரியமும் இல்லை அப்படின்ட்டு. சரி இது புனக ஏவம் மயா உக்தே அப்பி தவ ஏஷா புத்தி ந உதேதி சித்ததோஷா, எல்லாம் நீ எல்லாம் சொல்லிடுவேன், நீ எல்லாம் சொல்லதான் சொன்ன நல்லதான் சொல்ற, ஆனா எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்கிறது, நான் என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன, மண்டையில ஏற மாட்டேங்குதா புத்தி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, மனது தூய்மையா இல்ல, மனது தூய்மையா இல்லங்கிறதால கிரகிக்க முடியல எல்லாத்தையும். அதனால சொல்றாரு புத்தி தோஷாது சித்த தோஷாது ததா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தது அபனயேன ஆத்ம தத்துவ சாட்சா்காராய கர்மயோக ஏவ துவய அனுஷ்டய. அப்போ அந்த சித்த தோஷத்தை நீக்கிறதுக்காக வேற வழியே இல்ல, ஆத்ம தத்துவ சாட்சா்காரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சித்த தோஷத்தை நீக்கித்தான் ஆகணும், அந்த சித்த தோஷத்தை நீக்கிறதுக்கு கர்மயோகம் தான் செஞ்சாகணும், அதை நீ செஞ்சுதான் ஆகணும் ஒரு வழியில. தஸ்மின் யோகே கர்மயோகே தூ கரணீயாம் இமாம் சுகதுக்கே சமே கிருத்வ இத்தியத்திர உத்தம். இதுவரைக்கும் அதை பத்தி சொல்லவே இல்லையே, திடீர்னு கர்மயோகத்தை பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கதையை சொல்லாத, ஏற்கனவே சொன்னேன் நானு சுகதுக்கேசமே கிருத்வா இத்யுக்தா ஃபலாபிசந்தி தியாக லட்சணா புத்தி விஸ்தரிடமயா வக்ஷ்யமானம் சொல்லு.
அப்போ சுகதுக்கேசமே கிருத்வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்லோகத்தை பார்த்தோமே, அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கு, லாவா லாபோ ஜெயாஜயோ அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில இந்த கர்மத்தை ஆசை இல்லாம செய்ய அப்படின்ட்டு. கர்மத்தை எவையா ஆசை இல்லாம செய்வான், கர்மத்தில் பலன் மேல் இல்ல ஆசை இல்லாமல். அதத்தான் பகவான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீ கடையிலயும் ஹோட்டல்லையும் ஒட்டி வச்சிருக்காங்க. பலனை செய், கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ட்டு. பலன் இல்லாம எவன் முட்டால் கூட கல்லாப்பட்டிக்கு பின்னாடி ஒட்டி வச்சிருப்பான், அவங்ககிட்ட சொல்லலாமா கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே, காசெல்லாம் கேட்காதா அப்படின்னு சொல்லலாம், சரியா இருக்குமா ஒத்துருமா, மாவாட்டை விட்டுருவான். அவனும் அதே தான் சொல்லுவான், கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்பா அவனும் மாவாட்டை விட்டுட்டு. அப்போ விஷயம் என்ன, அந்த சமபுத்தின்னு சொன்னது என்ன அப்படிங்கிற அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், அங்க சொல்லும்போது தெளிவா சொன்னாரு, சமபுத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா பலன் பற்று இல்லாம செய்யறது அப்படிங்கறதான் சொன்னாரு, விருப்பு இருப்பு இல்லாம செய்யறதுன்னாரு. இப்ப அத தெளிவா சொல்றாரு, பலாபிசந்தி தியாக லட்சணா புத்தி, பலன் மேல் பற்று இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா பலன் பல அபிசந்தி அது மேல இருக்கிற அந்த அதாவது எனக்கு இது இதுதான் வேணும் அப்படின்ட்டு கர்மத்தை செய்ய பலன் வேணும். எல்லாருக்குமே ஆசை இருக்கு பலன் மேல, பலன் இல்ல பலன் மேல ஆசை இல்லாம ஒருத்தன் கர்மத்தை செய்ய முடியாது. அப்போ அந்த கர்ம இது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறது வேண்டாம், இந்த ஆசையில நீ கர்மத்தை செய், அது மேல விதமான பிடிப்பு வேண்டாம் அப்படிங்கிறார். அதான் சொல்ற பல அபிசந்தி தியாக லட்சணா புத்தி, அது மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு அந்த பற்று அதை விட்டுட்டு அந்த புத்தியை வச்சுட்டு விஸ்தரேன மயாபக்ஷமான சொல்லுவோம், அதை பின்னாடி விளக்கமா சொல்லுவேன், அந்த இடத்துல நீ கேட்டுக்கோ அப்படின்ட்டாரு. அது கேள்வி நல்லா அப்படிங்கிறார். தூ சப்த பூர்வ புத்தியே யோக விஷயத்த வெதிரேக சூச்சனார்த்த, தூ சப்தம் என்னது அப்படின்னா முன்னாடி சொன்ன புத்தியானது யோக விஷயத்த வெதிரேக, முன்னாடி சொன்ன புத்தி இந்த யோக விஷயம் இல்ல அதுல இருந்து வேறுபட்டது அப்படின்றத சொல்றதுக்காக. ததாச்ச சுத்தாந்தக்கரணம் பிரதி ஞான உபதேச, அசுத்தாந்தக்கரணம் பிரதி கர்மோதேபேஷதி குத சமுச்சயா சங்கயா விசேஷ அவகாச இத்தி அபிப்பிராய விரோத அவகாச இத்தி அபிப்பிராய. சொல்ற முன்னாடி சுத்தாந்தக்கரனுக்காக ஞானம், எவனுக்கு அந்தக்கரணம் சுத்தம் இல்லையோ அவனுக்கு யோகம், இப்படி கர்மம். இந்த இப்படி பேதம் இருக்கும்போது எங்கேயா விரோதத்துக்கு அவகாசம் கூட இருக்கு, விரோதம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட எங்கேயா இருக்கு, எங்கேயும் இல்ல அப்படின்ட்டாரு. யோக விஷயா புத்தி ஃபலகதனேன ஸ்தௌதி யயா விவசாயாத்மிகயா புத்தியா கர்மசு யுக்தஹ தொம் கர்ம நிமித்தம் பந்த பந்தம் ஆசய அசுத்தி லக்ஷணா ஞான பிரதிபந்தம் பிரகர்ஷேன புனக பிரதிபந்த அனுப்பத்தி ரூபேன ஹாசியசி தெக்ஷசி. யோக விஷயா புத்தி, இந்த யோக விஷய புத்தி எப்படிப்பட்டதுன்னா பலகதனேன ஸ்தௌதி, அதனுடைய பலனோட பலனை கூறதோட அதை துதிக்கிறார். எப்படின்னா விவசாயாத்மிகா புத்தியா, எந்த விவசாயாத்மிகா புத்தி, விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பல புஸ்தகத்துல இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, விவசாயாத்மிகா புத்தியா அப்படின்ட்டாங்க. விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, நிச்சயாத்மிகா புத்தி அப்படின்னு அர்த்தம். விவசாயம்னா விவசாயம் செய்யற புத்தின்னு இல்ல, பகவானே பகவத்கீதையில விவசாயத்தை பத்தி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தத்துல இல்ல. விவசாயாத்மிகம்னா நிச்சயாத்மிகா புத்தி, தீர்மானமான அறிவு. அந்த தீர்மானமான அறிவுனால கர்மசு யுக்தக துவம் கர்மத்துல ஈடுபட்டவனா இருக்கிற நீ, கர்ம நிமித்தம் பந்தம் ஆசய பந்தம் ஆசிய அசுத்தி லட்சணா கர்மத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பந்தம், பந்தம்ங்கிறது எப்படி உண்டாருது, உன்னுடைய ஆசிய அசுத்தி, ஆசிய அசுத்தினா சித்தசுத்தி, சித்தசுத்தி இல்லாதா இருக்கிறதுனால சித்தமானது அசுத்தியா இருக்கிறதுனால ஞான பிரதிபந்தம், அது ஞானத்துக்கு தடையா இருக்கு. பிரதிபந்தம்னு சொல்லி சொன்ன பிரகர்ஷேன புனக பிரதிபந்த அனுபத்தி ரூபேன ஹாசியசி தியக்ஷசி. அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்ட அப்படின்னு சொல்லி சொன்னா ஞானத்துக்கு பிரதிபந்தமா இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைய தெளிவாக பிரகர்ஷேன மேன்மையாக புனா பிரதிபந்தி அனுப்புது மேன்மையாக, என்ன தடையை நீக்கிறதுன்னா மேன்மையாக தலையை நீக்கிறதுனா என்ன அர்த்தம், திருப்பி அந்த தடை வராத அளவுக்கு பண்றது அதுதான், அந்த மாதிரி அதை விட முடியும். அதான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஐயம்பாவா, இதுக்கு அர்த்தம் இதுதான்பா. கர்ம நிமித்தோ ஞான பிரதிபந்த கர்மனா ஏவ தர்மாக்கியன அபணயத்தும் சக்கியதே,
கர்ம நிமித்தமா உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு தடையா இருக்கிறது கர்மத்தினால மட்டும்தான். அதுவும் எப்படிப்பட்ட கர்மம், தர்மாட்சி கர்மத்தினால, தர்மம் கூடியதான கர்மத்தினால மட்டும், தர்ம சுரூபமான கர்மத்தினால மட்டும்தான் நீக்க முடியும். தர்மேன பாபம் அபனுதத்தி இது ஸ்ருதே. எப்படி ஆதரியம் அப்படின்னா, ஸ்ருதிய சொல்றதே தர்மத்தினால் பாபமானது நீங்கும் சொல்லிட்டு. அதனால ஸ்ரவணாதி லட்சணம் விசாரஸ்து, ஸ்ரவணத்தினால எல்லாமே முடியும் சொல்லியாச்சே. ஸ்ரவணம் தான் சாது, சாஸ்திரத்துக்குள்ள வந்துட்டா ஸ்ரவணத்துக்கு தான் அவன் அதிகாரி, அதுலயே எல்லா பாபமும் போயிடும் சொல்லியிருக்கே அப்படின்னா சொல்றேன் கேளு. ஸ்ரவணாதி லட்சணோ விசாரஸ்து கர்மாத்மக பிரதிபந்த ரஹிதஸ்ய அசம்பவ அசம்பவ அசம்பாவனாதி பிரதிபந்தம் திருஷ்டத்வாரேன அபநயதி இதி ந கர்மபந்த நிராகரண நிராகரணையா உபதேஷ்டம் சக்கியதே. சிரவணாதி லட்சணம் விசாரஸ்து, சிரவணம் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா, சிரவணங்கிறது வெறும் கேட்கறது இல்ல, கேட்கும் போதே விசாரம் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதனால அந்த விசாரமானது என்னது அப்படின்னு கேட்டா, கர்மாத்மக பிரதிபந்த ரஹிதஸ்ய, அது யாருக்கு கர்மாத்மகமான இந்த கர்மஸ்வரூபமான இந்த பிரதிபந்தமானது யாருக்கு இல்லையோ அவனுக்கு தான். ஏன் அசம்பாவனாதி பிரதிபந்தம் திருஷ்டத்வாரேன அபநயதி, அவனுக்கு தான் என்னது அந்த பிரதிபந்தம், கர்ம பிரதிபந்தம் இல்லாதவனுக்கு தான் அசம்பாவனா முதலிய நீக்கிறது. அசம்பாவனா பிரித்த பாவனா ரெண்டு பாவனை ஏற்கனவே பார்த்தோம். பிரம்ம இல்லவே இல்லை, பிரம்ம இப்படிப்பட்ட தப்படிப்பட்ட தப்பான அறிவு, இந்த மாதிரியான திருஷ்டத்வாரேன அபனயதி, அது நேரடியாக திருஷ்டத்வாரேன நம்ம பார்க்கக்கூடிய முறையினால அது என்னது நீக்கிறது. கர்ம பந்த நிராகரணையா உபதேஷ்டம் சக்கியதே, அத கர்ம பந்தத்துக்கு நீக்கிறதுக்கு பண்ண முடியாது. கர்மத்தினுடைய தலையானது நீங்கின பின்னாடிதான் ஞானத்து விசாரம் பண்றதுக்கு தகுதி உடையவன ஆவான். கர்மம் இருக்கும் போது விசாரத்துக்கு தகுதியே வராதவனுக்கு. அதனால அத்தக அத்தியந்த மலிட அந்த கரணத்துவாத் பாஹிர பாஹிர் பகிரங்க பாஹிரங்கல்ல பகிரங்க சாதனம் கர்மைவ ஏத்தது கர்மைவ கர்மைவ துவையா அனுஷ்டேயம் அதுனா சிரவணாதி யோகியதா அப்படி தவ ஜாதா தூரே தூ ஞான யோகியதா இது. நல்ல முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, என்ன சொல்றாரு, அத்தியந்த மலின அந்த கரணத்துவாத், அத்தியந்த மலின அந்த கரணம், மனசு வந்து அதாவது அசுத்தியோட இருக்கிறது அப்படிங்கிறது சாமான்யமா இல்ல, ரொம்ப மோசமா இருக்கு. மனம் வந்து மலம் பூர்ணமா மலம் கூடியதா இருக்கு, மலம் பூரிக்கப்பட்டதா இருக்கு, மலத்தோட ரொப்பப்பட்டதா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு மனச பகிரங்க சாதனம் கர்ம, பகிரங்க சாதனம் அதுக்கு என்னது, பகிரங்க சாதனம் என்னது, கர்ம ஏவ, அதுக்கு பகிரங்க சாதனம் கர்மம் தான், தொய அனுஷ்டேயம், அதுதான் நீ கடைபிடிக்கணும். இங்க அந்தரங்க சாதனமான விசாரத்துக்கு இன்னும் தகுதியே இல்லை. சாதனத்துல ரெண்டு வகை, ஒண்ணு அந்தரங்க சாதனம், இன்னொன்னு பகிரங்க சாதனம்னு சொல்லிட்டு. அந்தரங்க சாதனம்னா உள்முகப்பட்டதான சாதனைகள், பகிரங்க சாதனம்னா வெளிமுகப்பட்டதான சாதனைகள், பூஜை புனஸ்காரம் கர்மம் இதெல்லாம் வந்து வெளிமுகப்பட்டதான சாதனைகள். அந்த சாதனைக்கு தான் ஃபர்ஸ்ட் நீ தகுதி, அதை செஞ்சு அது மொத்தமா போதும்டா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது நீ அந்தரங்க சாதன தகுதியார. அதான் சொல்றாரு, அதுதான் ஸ்ரவணாதி யோகியதா அப்படி தவ ஜாதா. இப்போ சாஸ்திரம் கேட்கறதுக்கெல்லாம் தகுதி கூட உனக்கு வரல, தூரே தூ ஞான யோகியதா, சாஸ்திரம் கேட்கறதுக்கே இன்னும் தகுதி வரல, ஞானத்துக்கு நீ தகுதி ஆயிட்டே நீ மனசு நினைச்சுன்ற. இதுதான் பெரிய படுத்தல். நிறைய பேரு தான் பெரிய ஞானத்துக்கு தகுதியான பெரிய ஞானி அப்படின்னு நினைச்சுட்டு தனத்தானே நினைச்சுன்னு சுத்திட்டு இருக்கான். ஆனா இன்னும் சாஸ்திரம் கேட்கறதுக்கு கூட அவனுக்கு தகுதி வரல, கர்மமே செய்யல. ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அந்த செஞ்ச கர்மத்தை வச்சுண்டு சன்னியாசம் எடுத்துட்டு பெரிய ஞானியா உலகத்தை சுத்தின் இருக்கான். அட கிருக்கா, நீ இன்னும் ஞானத்துக்கு முதல் படிக்கே தகுதி இல்லாதவனா இருக்க, நீ எப்படி வந்து ஞானின்னு சொல்லி உன்ன நீயே வந்து சபாஷ் அப்படின்னு சொல்லி முதுகு தட்டிக்கிற. அதான் சொன்னாரு ததாச்ச வக்ஷதி. ஏன்னா இவன் என்ன சொன்னா, எப்பா நீ அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லுப்பா, நான்லாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னா, நீ இன்னும் பெரிய ஆள் இல்ல, நீ இன்னும் தகுதியே இல்ல அதுக்கு அப்படின்ட்டாரு. ததாச்ச வக்ஷதி, அதனால்தான் பின்னாடி சொல்லுவார், என்ன சொல்லுவாரு, கர்மனைவ அதிகாரஸ்தே இதி, கர்மனைவ அதிகாரஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லுவாரு. ஏதேன சாங்கிய புத்தேகே அந்தரங்க சாதனம் சிரவணாதி விஹாய,
பகிரங்க சாதனம் கர்மைவ பகவதா கிம் இதி அர்ஜுனாய உபதிஷ்யதே இதி நிரஸ்தம். சாக்கிய புத்தி அப்படிங்கிறது அந்தரங்க சாதனம். அந்த சாங்கிய புத்திக்கு அந்த ஆத்ம புருஷ உபனிஷத் புருஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு நேரடி வழி என்னது? ஸ்ரவணாதி. அதை விட்டுட்டு பகிரங்க சாதனம் கர்மையோ பகவதா கிம் இத்தி அர்ஜுனாய உபதிஷ்டம் உபதிஷதே. எதுக்கு இந்த அர்ஜுனனுக்கு போயிட்டு பகிரங்க சாதனையை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த கேள்வியே வராது. அர்ஜுனனுக்கே கர்மம் தாண்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரம். கர்மம் என்னத்துக்கு? ஒருமுக பாட்டை கொண்டு வரதுக்கு. அர்ஜுனனுக்கு இருந்த ஒருமுக பாட்டோடைய நமக்கு ஒருமுக பாட்டு வந்துடும். அதனால ஒருமுகப்பாடு நமக்கு இல்ல அவ்வளோ. அதனால நம்ம கர்மம் தான் நிறைய செய்யறோம். கர்மபந்தம் சம்சாரம் ஈஸ்வர பிரசாத நிமித்த ஞான பிராப்தியா பிரகாசிய சீதி பிராச்சா வியாக்கியானே தூ அத்தியாகார தோஷ கர்மபத வைத்தியம் ச பரிஹர்த்தவியம். கர்மபந்தம் சம்சாரம், கர்மபந்தம் சம்சாரம், அது ஈஸ்வர பிரசாத நிமித்த ஞான பிராப்தியா. ஈஸ்வர பிரசாதத்தினுடைய பிரசாதத்தினால் அடையப்படுற ஞானத்தினால பிரகாசிய சீதி நீ அழிச்சுடுவ அப்படின்னு சொல்லிட்டு இது கர்ம பந்தத்தை நீ விடுறதுக்கு வழி என்னது? கர்மபந்தமான சம்சாரத்தை விடுறதுக்கு வழி என்னது? ஈஸ்வர பிரசாதமான ஞானத்தினால்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி விளக்கம் பண்றாங்க. அந்த பிராச்சாம் வியாக்கியானே, அந்த மாதிரி பிராச்சாம் வியாக்கியானத்துல அத்தியாகார தோஷ கர்மபத வைத்தியம் ச. அத்தியாகார தோஷமும் இருக்கு, இந்த கர்மம் அப்படிங்கிற பதமும் வேஸ்டா போயிடும். அதனால அதை இதை புரிஞ்சுட்டு நிராகரணம் பண்ணிடணும். அத நம்ம சொன்ன மாதிரி புரிஞ்சுட்டு அத அந்த தோஷத்தை நீக்கிக்கணும். நானும் சரிப்பா விடு அடுத்தது சொல்ற. தம் ஏதம் வேதானு வச்சனேன பிராமணா விதிஷந்தி ஜேனதானின தபசானாசகேன இதி ஸ்ருத்யா. என்ன சொல்லிருக்கு ஸ்ருதி? தம் வேதானு வச்சனேன தம் ஏதம், தம் ஏதம் ஆத்மானம், இந்த ஆத்மாவை வேதானு வச்சனேன வேத அணுவச்சனேன வேதத்தை படிக்கிறதுனால பிராமணாக விவிதிஷந்தி பிராமணர்கள் வேத்துமிச்சந்தி விதிஷா. அப்போ விதிஷந்தி அப்படின்னா அறிவதற்கு ஆசைப்படுகிறார்கள். எப்படி? யஜ்ஞேன தானேன தபசா. யஜ்யத்தினாலும் தானத்தினாலும் தபஸினாலும், தபஸ் எப்படிப்பட்டது? இதெல்லாமே அநாசகேன அப்படின்ற அர்த்தத்துல, அதாவது அழிவற்றதான யஜ்யத்தினாலும் தானத்தினாலும் தபஸினாலும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அன அசகேன அப்படின்னு சொல்லிட்டு, அசக்கம்னா சாப்பாடு, அப்போ உபவாசம் இருந்துட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஸ்ருத்தினால விவிதிஷாம் ஞானம் ச உத்திஷ்ய, விவிதிஷாம் ஞானம் ச உத்திஷ்ய, விவிதிஷாம் வேத்துமிச்சா விதிஷா, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு அறிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு ஞானத்தை உத்தேசம் பண்ணி சையோக பிரதத்துவ நியாயேன. சையோக பிரதத்துவ நியாயம் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருக்கதா, சேர்த்து வைக்கிறது அதுக்கப்புறம் பிரிக்கிறது. அந்த நியாயத்து பிரகாரம் சர்வ கர்மணாம் விநியோகாத் தத்ரச்ச அந்த கரண சுத்தேகே துவாரத்வாத் மாம் பிரதி கர்ம அனுஷ்டானம் விதியத்தை. அப்போ இந்த வகையினால என்ன சொல்றாரு? சர்வ கர்மனா விநியோகாத் எல்லா கர்மம் விதிக்கப்படுறது, ஃபர்ஸ்ட் சேர்க்கிறது அதுக்கப்புறம் பிரிக்கிறது. அப்போ எல்லா கர்மத்தையும் சம்பந்தப்படுத்தி அந்த கரண சுத்தி சுத்திக்கு அது காரணமா பண்றது. அந்த கர்மம் தான் சுத்திக்கு காரணமா இருக்கு. அதனால அந்த அந்தக்கரண சுத்திக்கு காரணமா இருக்கக்கூடிய கர்மத்தை மாம் பிரதி கர்மானுஷ்டானம் விதியத்தை, செய்யறதுக்காக எனக்காக கர்மானுஷ்டானத்தை செய்ய சொல்ற சொல்லியிருக்காரு. தத்ர தத்யதாய கர்மஜிதோ லோக க்ஷீயதே மேவமத்ர புண்ணியஜிதோ லோக க்ஷீயதே இதி ஸ்ருதே போதிதஸ்ய ஃபல நாசஸ்ய சம்பவாத் ஞானம் விவிதிஷாம் ச உத்திஷ்ய கிரியமானஸ்ய யஜ்ஞாதேஹே காம்யத்வாத் சர்வாங்க உபசம்ஹாரேன அனுஷ்டேயஸ்ய யத்கிஞ்சித் அங்க அங்காசம்பத்தாவபி வைகுண்யாபத்தே யஜ்ஞேன இத்யாதி வாக்கிய விஹிதானாம் ச சர்வேஷாம் கர்மணாம் ஏகேன புருஷ ஆயுஷ பர்யவசானே அபி கர்த்தும் அசக்யத்வாத் குதஹ கர்மபந்தம் பிரஹாஸ்யசி இதி
ஃபலம் பிரதி ஆஷ இதி ஆஹ பகவான் என்ன சொல்றாரு? பகவான் சொல்றாரு தத்ர இத்தத்யதா கர்மஜிதோ லோக க்ஷீயதே சொல்லியிருக்கு. என்னது? கர்மத்தினால் செய்யப்பட்ட, கர்மத்தினால் அடையப்பட்ட, ஜிதஹ அப்படின்னா ஜி ஜெய, அடையப்பட்ட, வெற்றி கொள்ளப்பட்ட லோகமானது அழியப்படுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், க்ஷீணே புண்ணிய மத்தி லோக விஷந்தின்னு சொல்லிட்டு, நம்ம சொர்க்கத்துக்கே போனா கூட நித்தியமா இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அர்ஜுனனே அந்த கேள்வி கேட்டான், எப்படா நீ வந்து கர்மத்தினால் அடையன்னு சொல்ற, நித்தியமான சொர்க்கம்னு சொல்ற, எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டான். சொல்றாரு லோக க்ஷீயத்தை, அந்த லோகம் அழியும். ஏமே அவத்திர புண்ணியஜித்தோ லோக க்ஷீயத்தை, இங்க கர்மத்தினால் அடையப்பட்ட லோகம், வேற இடத்துல புண்ணியத்தினால் அடையப்பட்ட லோகம், எல்லாமே அழியும். இப்போ இங்க கர்மத்தினால் அடையப்பட்ட லோகம் விஷயங்கள், ஒரு கர்மத்தை செஞ்சு நீங்க என்ன பண்றீங்க, சம்பாதிக்கிறீங்க சொத்து, என்ன ஆகும்? விட்டு போயிடும் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி புண்ணியத்தினால் அடையப்பட்ட சொத்து மேல சொர்க்கலோகம், அதுவும் விட்டு போயிடும் ஒரு நாளைக்கு. அதனால இது ஸ்ருதி போதித்தஸ்ய ஃபலநாசஸ்ய, அதனால ஸ்ருதி நமக்கு போதிக்கிறதான பலனானது நாசம் அடைகிறதுல சம்பவா. என்ன சொல்றது? ஸ்ருதியானது பலநாசம் அதுக்கு ஆக முடியும். ஸ்ருதி போதித்தஸ்ய கர்மஸ்ய, ஸ்ருதி போதித்தமா நமக்கு ஸ்ருதி போதிச்ச கர்மமானது, கர்மத்தினுடைய பலனானது நாசமடையும் அப்படிங்கறது வாய்ப்பு இருக்கு. அதனால விவிதிஷாப்ச உத்திஷ்ய, ஞானம் விவிதிஷாப்ச உத்திஷ்ய, ஞானமானது வேத்துமிச்சா விவிதிஷா, அறியத்துக்கு ஆசைப்படுறவங்களுக்கு, ஞானத்தை அறியத்துக்கு ஆசைப்படுறவங்களுக்கு உத்தேசம் பண்ணி என்ன சொல்றாரு? கிரியமானசிய யஜ்ஞாதே, ஞானம் விவிதிஷா உத்தேஷ்ய ச உத்திஷ்ய, யானத்தடையறதுக்கு ஆசைப்பட்டு செய்யப்படுறதான யஜ்ஞம் முதலியதெல்லாம் என்ன எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டா, காமியத்வா, அது காமியகரமா இருக்கு. காமியகரமா இருக்கிறது மாத்திரம் இல்லாம சர்வங்க உபசம்ஹாரின் அனுஷ்டேயஸ்ய எத்கிஞ்சது அங்க அசம்பத்தோ அபி, நீங்க ஒரு கர்மத்தை ஆரம்பிக்கிறீங்க, எல்லாத்தையும் முறைப்படி செய்யணும், ஆனா நீங்க செய்யும் போது ஏதோ ஒன்று விட்டு போயிடும், ஐயோ அதை விட்டுட்டோமே அப்படின்ட்டு இருக்கும். அதனால ஒரு அங்கம் அந்த மாதிரி விட்டு போனாலும் கூட வைகண்ணி ஆபத்தேகே, பலன் முழுசா கிடைக்காது. அங்க வைக்கல்யே பல வைக்கல்யம் அப்படிங்கிற நியாயம் பூர்விமாசக்கிறது முக்கியம். ஒரு அங்கத்துல குறை இருந்தாலும் கூட பலன்ல குறை இருக்கும். நீங்க வந்து பூஜை பண்றீங்க, பூஜை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா பண்ணிட்டு இருக்கீங்க, தூபம் தீபம்னு பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா தூபத்தை காமிக்கா முட்டீங்க, தூபத்தை காமிக்கா முட்டீங்கன்னா அதுக்கு பலன் கட் ஆயிடும். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால வைகுண்ணிய ஆபத்தேகே யஜ்யன இத்தியாதி வாக்கிய விஹிதானாம் சர்வேஷாம், யஜ்யன தானியன தபசானாசகேனன் சொல்லப்பட்ட இந்த வாக்கியத்து எல்லா வகையான வாக்கியம் என்னது? கர்மணாம் ஏகேன, இந்த மாதிரியான கர்மம் என்ன சொல்லிருக்கு? யஜ்யன தானியன தபசா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. யஜ்யன தானிய தபசா அநாசகேனன் சொல்லியிருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்னா, ஏகேன புருஷ ஆயுஷ பரியவசானே அபி, ஒரு புருஷனுடைய ஆயுசு முடிஞ்சாலும் கூட கர்த்தும் அசக்கியத்வா, இதை செய்ய முடியாது. எங்க செய்யறது? யஜ்யத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுவே ஒரு பெரிய லிஸ்ட், தானத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னா அது இன்னொரு பெரிய லிஸ்ட், தபஸ் அப்படின்னா கேட்கவே வேண்டாம், அனசக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா சாப்பிடாம இருக்கிறதுனா அதுக்கும் நிறைய பெரிய பல பல உபவாசங்கள் இருக்கு. இப்ப எல்லாமே பெரிய பெரிய லிஸ்ட், ஒரே வயசுல நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால கர்ம அசக்கியத்வாத் குதஹ கர்மபந்தம் பிரகாசியதீதி, எப்படா கர்ம பந்தத்தை விட முடியும்? கர்மத்தை செஞ்சுதான் கர்மத்த பந்தத்தை விடணும்னு சொன்னா எப்படி விட முடியும்? இத்தியத இதி ஃபலம் பிரதி ஆஷா இத்தியத ஆஹ பகவான், அதனால இந்த பலனை குறித்த ஆசையானது உண்டாது. எப்படி கர்மத்திலிருந்து நான் வந்து விடுதலை அடைவேன் அப்படின்ற இந்த பலனை கொடுத்த குறிச்ச ஆசை வந்து உண்டாருது. அதுக்கு பகவான் சொல்றாரு, நேஹ அபிக்ராம நாசோஸ்தி பிரத்யவாயோ நித்யதே ஸ்வல்பமஸ்ய ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோபாத். என்ன சொல்றாரு? நேஹ அபிக்ரம நாசோஸ்தி அஸ்தி, அதாவது அபிக்ரமம் அப்படின்னா பலம், பலமானது அதனுடைய அழிவு இங்க உண்டாருதில்ல. பிரத்யவாயோன வித்தியதே, பிரத்யவாய தோஷம் தோஷத்தை நம்ம பல தடவை பார்த்துட்டோம், பாபம், அந்த பாபமானது செய்யலன்னா உண்டாகக்கூடிய பாபமானது இங்க வராது. சொல்பம் அஸ்ய,
இன்னொரு கேள்வி என்னது, எப்பா அங்க வைக்கல்ய பல வைக்கல்யம் ஒரு நியாயத்தை கொண்டு வந்தோமே, அதுக்குதான் வர சொல்பம் அப்பி அசிய தர்மசிய, இந்த கொஞ்சம் போல கூட இந்த கர்மயோகமான இந்த தர்மத்தை நீ கடைபிடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்றது, திராயதே மகதோ பயாத், திராயத்தே அப்படின்னா காப்பாற்றுகிறது, காப்பாற்றுறதுன்னா காப்பாற்றுறதுன்னா மகதோ பயாத், பெரிய பயத்திலிருந்து, பெரிய பயம் எது, எதை குறிச்ச நமக்கு உண்டாருது அப்படின்னு கேட்டா சாவு பத்தி, சம்சாரத்தை பத்தி, இந்த சம்சார பயத்திலிருந்து நம்மளா காப்பாத்துறதுன்னு அர்த்தம். அபிக்ரம அபிக்ரமியதே கர்மனா பிராரப்யதே எத் ஃபலம் சோ அபிக்ரம, அபிக்ரம அப்படின்னு சொல்லி சொன்ன அபிக்ரமியதே கர்மனா பிராரம்பியதே, அபிக்ரமியதேனா தூங்குவது, எதனால் தூங்குவது, கர்மத்தினால் எது தூங்குவதோ அப்படின்னா பலன் தான் கர்மத்தினால் தூங்குறது, அதனால பலன் சோ அபிக்ரம, அந்த பலன் தான் அபிக்ரமன் சொல்லியிருக்காரு. தஸ்ய நாசக தத் யதா இஹ இத்தியாதினா, அதனுடைய நாசம் அது எப்படின்னு சொல்லி சொன்னா, தத் யதாயக இத்தியாதினா பிரதிபாத்தியதே பிரதிபாதித, தத் யதாயக கர்மச்சிதோ லோகக்ஷியத்தை அப்படின்னு சொல்லி சொல்றதுல நம்ம பிரதிபாதனம் பண்ணோமே அதைத்தான் இங்க சொல்றாரு. இஹ நிஷ்காம கர்மயோகே நாஸ்தி, அது இந்த நிஷ்காம கர்மயோகத்துல அந்த பேச்சு கேடம் இல்ல. சகாம கர்மத்துல கர்மத்தை முழுசா செய்யலன்னா பிரச்சனை, கர்மத்தை பாதியில விட்டா பிரச்சனை, கர்மத்துல குறைபாடு இருந்தா பிரச்சனை, இதெல்லாம் இருக்கு. நிஷ்காம கர்மத்துல இதெல்லாம் இல்ல. ஏதது ஃபலசிய சுத்தேகே பாபக்ஷய ரூபேன லோகசப்த வாச்சிய போக்யத்துவ அபாவேன க்ஷய அசம்பவாத், ஏதத் ஃபலஸ்ய சுத்தேஹே, இதோட பலன் என்னது, சுத்தி, சுத்தி என்னது, பாபக்ஷய ரூபம், அந்த பாபக்ஷய ரூபமான சுத்தியானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, லோக அப்படின்னு சப்தத்தினால சுருக்கப்பட்டது என்னது, லோகம்னா லோகம் இல்ல, லோகங்கிற சப்தத்தால குறிக்கப்பட்டது போக்யம், இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுபவிக்கிறது, அந்த போக்கியமான விஷயங்களானது அழிவுறதுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா இது சித்த சுத்தி தான் பலனா வச்சிருக்கே தவிர இங்க வந்து வேற எந்த பலனும் இல்லை, சித்த சுத்தியை தவிர வேற எந்த பலனும் இல்லை, அதனால அழிவடைறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேதனை பரியந்தாயாக ஏவ விவிஷாயாக கர்மஃலத்வாத், இப்ப கர்மத்துக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, ஞானம் அனுபவத்துல வர்ற வரைக்கும் வேதனை பரியந்தம் அது வரைக்கும், அதனால வேதனசி அவ்யோதானின அஜான நிவர்த்தி ஃபலஜனகசிய ஃபல ஃபலம் அஜனயித்வா நாச அசம்பவா. வேதனம்னு சொல்லி சொன்ன அனுபவம் பிரம்மாத்மா அனுபவம், அந்த பிரம்மாத்ம அனுபவமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவ்யவதானேன அஜ்ஞான நிவர்த்தி ஃபலஜனகசிய, அது எப்படி உண்டாக முடியும் கேட்டா, உங்களுடைய கர்மமானது அதாவது அஜ்ஞானமானது அது நீங்கிறதுனாலதான், அஜ்ஞானம் நீங்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், இப்போ அஜ்ஞானம் நீங்கிறது, அஜ்ஞானம் நீங்கி மூணு நாள் கழிச்சு, சரி மூணு ஜென்மம் கழிச்சு, இல்ல 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 சரிப்பா மூணு மணி நேரம் கழிச்சு, அதுவும் முடியாது, மூணு நிமிஷம் முடியாது, மூணு செகண்ட் அதுவும் முடியாது, பின்ன இப்படித்தான் அஜ்ஞானம் நீங்கினோட மோட்சம் உண்டாகும் கேட்டா, அவ்யவதானின்னு அப்படின்ட்டு உடனே இங்க பிரதிபந்தம் விடுறது, இங்க அஜ்ஞான நிவர்த்தி ஆறுது அதே க்ஷணத்துல, அஜ்ஞான நிவர்த்தியும் ஞானமும் வெவ்வேறு க்ஷணத்துல உண்டாருது இல்ல, அப்படிப்பட்ட பலம் அஜனித்துவா, அந்த பலனை கொடுக்காம, அஜ்ஞான நிவர்த்தியான பலனை கொடுக்காம நாச அசம்பவாத், கர்மமானது அழியாது, அதனால இஹ பலநாசோ நாஸ்தி சாது உக்தம் இது சாது உக்தம், அதனால இங்க பலனுடைய நாசம் இல்லைன்னு சொல்லி சொன்னதும் கூட சரியா சொல்லப்பட்டதுதான், ததுக்தம் அதுதான் பகவான் சொல்லியிருக்கார். தத் யதாயிஹ சொன்னபோது அங்க அந்த கர்மம் அழிஞ்சிரும் பலன் அழிஞ்சிரும் சொல்லி சொன்ன நிந்தையானது, சா ஃபலே நது கர்மணி, அது கர்மத்துல இல்லடாப்பா பலன் தான் அழிஞ்சிரும் சொல்லி சொன்னார், அது
பல இச்சாம் து பரித்தியஜ. அப்போ பலன் மேல இருக்கிற ஆசை பற்றை விட்டுட்டு நீ வந்து கிருதம் அந்த கர்மத்தை செஞ்ச அப்படின்னா அது என்னவாடுன்னா இருந்துட்டு போறது, எனக்கு கர்ம செய்யணும்பா அவ்வளவுதான்பா அப்படிங்கிற அந்த ஒரு நிலையோட செஞ்சேன்னு வச்சுக்கோ, ஏன் விசுத்தி கிருத்து அது உனக்கு சித்த சுத்தியை கொடுக்கறதா ஆகும். இது ததா பிரத்யவாயோ அங்க வைகுண்ணிய நிபந்தனம் வைகுண்ணியம் இவன வித்தியதே. அதனால பிரத்யவாயம், பிரத்யவாயம் அப்படிங்கிற தோஷம் எப்ப உண்டாகும், அங்கமானது குறைபாடு இருந்ததுன்னா. அந்த அங்க குறைபாடு அப்படிங்கிற அந்த வைகுண்ணியமானது விகுணத்தாவானது பல வகைப்பட்டதா இருக்கிறது, அந்த குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிறது இங்க இல்ல. தம் இதி வாக்கியன நித்தியானாம் ஏவ உற்பத்த தது துரித க்ஷேத்வாரேன விதித்த விவிதிஷாயா விநியோகா. தம் தம் ஏ தம் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அந்த தம் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தினால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா, நித்யானாமே உபாத்த துரித க்ஷயத்வாரேன. நித்திய கர்மம் தான் பாக்கி பாக்கி கர்மம் இல்ல, நித்திய கர்மம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா உபாத்த துரித க்ஷயத்வாரேன. நாம சேர்த்து வச்ச உபாத்த துரித்த பாபம் க்ஷயம் அழியிறது துவாரேன மூலமாக, நாம சேர்த்து வச்ச பாபங்கள் அழியிறது மூலமாக அதத்தான் மம உபாத க்ஷய துரித துரித க்ஷய துவாரேன அப்படின்னு சொல்லிட்டோமா. சந்தியாவந்தனம் பண்ணும் போதும் இல்ல மத்த கர்மம் பண்ணும் போதும் சங்கல்பம் பண்றோம், மமோபாத சமஸ்த துரித க்ஷய துவாரேன ஸ்ரீ பரமேஸ்வர விருத்தி அர்த்தம் அப்படிமா. மமோபாத்த அப்படிமா, மமோபாத்த எல்லாம் இல்ல மம உபாத்த, அது மமோபாத்த அப்படின்னு அர்த்தம். மம உபாத்த அப்படின்னா மம உபாத்த, நான் சேர்த்து வச்ச, என்னது சேர்த்து வச்ச அப்படின்னா துரித பாபங்கள் க்ஷயத்வாரேன அழியறது மூலமாக இப்படின்ட்டு விவிதிஷாயாம் விநியோகா. இது என்னது விவிதிஷா, வேத்துமிச்சா விவிதிஷா, அந்த ஞானத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு மோட்சத்தை அடையிறதுக்காக விநியோகம் இது, சங்கல்பம் இது. தத்ரச்ச சங்கல்பத்தை விநியோகம்னு சொல்லுவோம். தத்ரச்ச சர்வாங்க உபசம்ஹார நியம அபாவத், அதனால எல்லா அங்கத்தையும் உபசம்ஹாரம் பண்ணணும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா சர்வோபசம்ஹார நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அங்க உபசம்ஹார நியாயம்னு சொல்லிட்டு பிரம்மசூத்திரத்தை கொண்டு வராரு. அப்போ ஒரு கர்மத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு கர்மத்துக்கு இந்தந்த அங்கம்லாம் சொல்லியிருக்கு, ஒரு உபாசனைக்கு இந்தந்த அங்கம்லாம் சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல அதே உபாசனைக்கு இங்க சொல்லப்பட்ட சில அங்கம் சொல்லியிருக்கு ஆனா சில வேற அங்கம்லாம் சொல்லியிருக்கு. இப்ப நான் என்ன பண்றது, இங்க சொல்லப்பட்ட மாதிரி செய்யறதா இல்ல அங்க சொல்லப்பட்ட மாதிரி செய்யறதா, இல்ல ரெண்டுத்திலயும் பொதுவா இருக்கிறத மாத்திரம் எடுத்து செய்யறதா, இல்ல ரெண்டுத்தையும் இல்லாததையும் மத்ததுல சேர்த்துக்கிறதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் மத்த இடத்துல நடக்கும்பா. இங்க பண்ணும்போது நீ என்ன பண்ணு, நீ சித்த சுத்திக்கு பண்ணும்போது என்ன பண்ணு, எவ்வளவு முடியுதோ சேர்த்துக்கோ, அதுக்கே அதிகம் பலன், அதனால நீ எவ்வளவு முடியறதோ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி இங்க பண்ண முடியாது, இங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறாரு. அதனால என்ன சொன்னாரு, விவிதிஷா விநியோகாது தத்த சர்வ அங்க உபசம்ஹார நியம அபாவாத், இங்க சர்வ அங்க அங்க உபாசனம் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல, எல்லா அங்கத்தையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. காமியானம் அப்படி சையோக பிரதக்தம் நியாயன விநியோகே இது பக்ஷ விநியோக இது பக்ஷே அப்படி பலாபிசந்தி ரஹிதத்வேன தேஷாம் நித்தியத்துவ துல்லியத்வா. எப்ப நம்ம காமிய கர்மத்துல அதெல்லாம் வரவே வராதே, காமிய கர்மமா இருந்தாலும் கூட பரவாயில்ல, சையோக பிரதத்த நியாயத்தினால நீ பண்ணினுக்கோய. விநியோக இது பக்ஷே சையோக பிரதத்த நியாயத்தினால் இது வந்து ஞானத்துக்கு ஞானத்தை அடையறதுக்காக சேர்த்துன்றது பின்னாடி விட்டுருலாம் அப்படின்ற அந்த கர்மத்தின் வலையா நீ செஞ்சுக்கோய. அப்போ பலாபிசந்தி ரைத்தத்வேன உனக்கு அந்த பலன் மேல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா தேஷா நித்திய துல்லியத்வா, அதுவும் நித்திய கர்மாயிடும். காமிய கர்மமே கூட நித்திய கர்மாயிடும், காமிய கர்மமே சித்து சுத்திக்கு ஏத்துவாயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்மத்தை பண்ணிட்டு இருக்க, கர்மத்தை பண்ணும்போது பாதியில உனக்கு வந்து அதுல இருக்கிற அந்த பற்று ஞான அந்த பலன் அடையறதுக்கான அந்த ஆசை போயிடுறது, என்னடாது நிறைய பண்ணிட்டா போதும்டா இனிமேல் எல்லாம் வேண்டாம்டா சரி ஆரம்பிச்சிட்டோம் அதை முடிச்சிருவோம் அப்படின்னு முடிக்கிறேன். அப்ப என்ன பலன் கொடுக்கும்னா சித்த சுத்தி பலன் கொடுக்கும், நித்திய கர்மமா ஆயிடும் அது. அதான் சொல்றாரு மோட்சத்தை சொர்க்கத்தை கொடுக்காதது, நித்தியம் நித்தியத்துக்கு சமானமா ஆயிடும். அதே மாதிரி நெய் காமிய காமிய நித்திய அக்னி ஹோத்ரயோஹோ ஸ்வத கஷ்டித்து விசேஷம் அஸ்தி. ஏன்னா நீ காமிய அக்னிஹோத்திரமா எடுத்துக்கோ நித்திய அக்னிஹோத்திரமா எடுத்துக்கோ,
இதுக்கும் அதுக்கு என்ன வேறுபாடுனா ஒண்ணுமே இல்ல, தேவதா வேறுபாடு இருக்கும். இங்க சதுர்த்தி அர்த்தத்துல அக்னேதன் நவமா அப்படிம்ப, அங்க வந்து விஷ்ணவேதன் நவமா, வேற ஒண்ணும் இல்ல. அப்போ இது சதுர்த்தி அர்த்தத்தை மாத்திட்டு இருக்கோம் அவ்வளவுதான். எந்த தேவதைக்காக சொல்றியோ அக்னேயே சுவாகா அப்படிம்பா, அங்க விஷ்ணவே சுவாகாம்பா, வேற ஒண்ணும் இல்ல. அதனால சொல்றாரு பெரிய வித்தியாசம் இல்லடாப்பா. ஃபல அபிசந்தி தது அபாவாபியாம் ஏவத்து காமியத்துவ நித்தியத்துவ வியபதேச. காமியம் நித்தியம்னு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு, அப்படி இல்ல. எங்க பலன் மேல பற்று இருக்கோ அது காமியம், எங்க பலன் மேல பற்று இல்லையோ அங்க காமியம் இல்ல, அது நித்தியம். அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்ல. நீ இப்போ பலன் மேல பற்றோட இந்த கர்மத்தை செஞ்சு வச்சுக்கோயே, உனக்கு அதனோட பாவம் எல்லாம் வரும். பரம பலன் மேல பற்று இல்லாம இந்த கர்மத்தை செஞ்சு வச்சுக்கோ, இந்த யுத்தத்தை செஞ்சு வச்சுக்கோ, பாவமும் வராது. அது மாத்திரம் இல்ல, நித்தியசமமா சித்த சுத்தியும் கொடுத்துரும் அது. அதான் சொல்றாரு இதம் ஜ பக்ஷத்வயம் உக்தம் வார்த்திகே. இந்த ரெண்டு பட்சத்தையும் வார்த்தைக்காரரு அழகா எடுத்து கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னு பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.